ஹோம் அப்ளைன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். போஸ்ல என்ன இருக்கு, ஜஸ்ட் ஹோம் அப்ளைன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் அப்ளைன்ஸஸை இது பண்ணியிருக்காங்க. போஸ்ல வாஷிங் மிஷின், மிக்சி, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், டிஷ் வாஷர், எல்லா செக்மெண்ட்லையும் ஒரு அப்ளைன்சஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு போஸ் அண்ட் ஜெர்மன் டெக்னாலஜி 120-130 வருஷமா இனோவேஷன் டெக்னாலஜியில இருக்காங்க. அதனால இது ஜெர்மனோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா கம்பெனி அண்ட் ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் பிராண்டோட ஜெர்மன் எனக்கு என்ன டெக்னாலஜி இஸ் ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் போஷ் அண்ட் டெக்னாலஜி. போஷ்ல இப்ப நியூ மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன பெனிஃபிட்னா எக்ஸ்பர்ட் கேர் ரேஞ்ச் என்ற டெக்னாலஜி. எக்ஸ்பர்ட் கேர் அது என்னன்னா, இப்போ நார்மல் போஷ்னா பெஸ்ட் குவாலிட்டியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 7% பிக்கர்ஸ் ட்ரம்மையும் ஸ்பேஸ் அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. அதை விடனா 20% ஸ்ட்ராங்கர். ஒரு மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெயிட் டவுன் கெப்பாசிட்டி நார்மல் 31 kg தான் இருக்கு. அது 45 and above kg இருக்கிறதால மிஷின் வைப்ரேஷன்ஸ் மூவிங் வராது. அதை விட ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா வித் கர் டிசைன்லயோ இஸ் எல்சிடி டிசைன்ல கொடுத்துருக்கதால அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் லோடிங் மாடல் மூவிங்ல இருக்கிறதால உங்களுக்கு லுக்னஸ் அண்ட் ஃப்ரண்ட் லோட் லுக்னஸ் கிடைக்கும். அதை விடனா ஸ்பீட் ஆகாம லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் IP4X வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதை விட பெனிஃபிட்னா நம்ம வாஷிங் குவாலிட்டியே வாஷிங் மிஷின்ல எதிர்பார்க்குற மாதிரி கையால துவைக்கிற மாதிரியும் துணிக்கு எந்தவித டேமேஜ் இல்லாம வாஷ் பண்ற டெக்னாலஜி தான் போஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா நார்மல் நீங்க வாஷிங் மிஷின்ல ட்ரம் பாத்தீங்கன்னா வேரியோ ட்ரம் யூஸ் பண்ணிருக்காங்க சார். வேரியோ ட்ரம்னா வேவ் டிராப்லெட் பேட்டர்ன். இந்த வேவ் டிராப்லெட் பேட்டர்னை துணியை நல்லா ஜென்டிலா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும். இது பெடல அசடிக் பெடல் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா துணியை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்றதால இந்த 3 இம்பெல்லர் உங்களுக்கு நல்லா குமிக்கி வாஷ் பண்ணும். அதை விட கீழே இருக்கிற ஸ்க்ரப் பேடு கொடுத்துருக்கதால உங்களுக்கு கீழே ஈவன் வாஷிங் எந்த ஒரு வாஷிங் குவாலிட்டி கிடைக்காததால இது ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும். அதோட கையில தூக்கிற வாஷிங் குவாலிட்டி இதுல கிடைக்கின்றதால அதை விட உங்களுக்கு துணியை கேர் பண்ணி வாஷ் பண்ணும். முக்கியமானனா ஜஸ்ட் போஷ் வாஷிங் மிஷின்ல வாஷிங் குவாலிட்டியோட அதை விட நான் ஹை கிளாஸ் சேஃப்டி அண்ட் இம்ப்ளாய்ஸ் குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சாஃப்ட் க்ளோஸ் லெட் யூஸ் பண்றாங்க. மேக்சிமம் சாஃப்ட் க்ளோஸ் பெற்றினாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு லெட் சாஃப்டா வரதால டோர் இன்னும் டேமேஜ் ஆகாம இருக்கும், ஜஸ்ட் சேஃப்டியாவும் இருக்கும். அதை விட என்னன்னா பேக் வீல் கொடுத்துருக்காங்க. பேக் வீல் அந்த கொடுத்துருக்கறதால வெயிட் கெப்பாசிட்டி நீங்க ஹேண்டில் பண்ண முடியாம வெயிட்டை நீங்க ட்ரால் பண்ணிக்கலாம். அதை விட நான் லெவல் இண்டிகேட் வர யூஸ் பண்றேன். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லெவல் இண்டிகேட்டர் எதற்காக, ஜஸ்ட் பேலன்சிங் மிஷினை பேலன்ஸ் பண்றதுக்கு லெவல் இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, 450 watts மோட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறதால உங்களுக்கு வாஷிங்கோட குவாலிட்டி அண்ட் ட்ரைங் எஃபன்சி ஆர்பிஎம் லெவல் ஸ்பீட் எல்லாமே மெயின்டெனன்ஸ்னா போஸ்ல இருக்கிற நியூ டாப் லோட் ரேஞ்ச் வாஷிங் குவாலிட்டியை விட மிஷினோட லைஃப் டைம் குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். அதை விடனா இதுல மிஷினை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல மெயினா சேஃப்டி அண்ட் பர்சஸ் நம்ம பார்ப்போம். அப்போ மிஷின் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் வரும்போது ஷட் அந்த போர்டு அண்ட் பிசிபி போர்ட் ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா போஸ்ல இருக்கிற ஜஸ்ட் ஃபயர் கண்ட்ரோல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை விடனா IPX4 என்ற வாட்டர் ப்ரூஃப் போர்டு யூஸ் பண்றாங்க மெயினா. அதை விட உங்களுக்கு என்னன்னா மிஷின் பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் டப் கிளீன் ஆப்ஷன். மேபி நீங்க வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 times ஒரு 2 months and 3 months நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம டப் கிளீன் போடாம இருக்கிறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களோட டேர்ட்டி அப்படியே இருக்கும், ஜஸ்ட் நம்ம கிளாத் வீணாக்கிற வாய்ப்பு இருக்கு, ட்ரம் சீக்கிரமா ஃபெயிலியர் ஆகும். அப்ப மிஷின் டப் கிளீன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம யாருக்குமே தெரியாது. அப்ப போஸ் என்னன்னா 50 cycles நீங்க ரன் ஆகும்போது இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். 50 cycles அடுத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 days வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேட் மிஷின் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த டப் கிளீன்ற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னாக்கா 10 years மோட்டர் வாரண்டியும் 2 years ஃபுல் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ சைலன்ஸ் டிரைவ் மோட்டார் யூஸ் பண்றாங்க. இது என்ன பெனிஃபிட்னா உங்களுடைய மிஷின் ரன் ஆகும்போது நாய்ஸ் லெவலே இருக்காது. உங்க வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் ஸ்டடிஸ் படிக்கும் போது டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது, கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். அதோட நியூ மாடல் ரேஞ்ச் இப்போ டாப் ரோல்ல நல்லா மூவிங்காக இருக்கு சார். அதோட பெஸ்ட் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாடலுக்கு. இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரேஞ்ச் இருந்துச்சு சார், 7 kg அண்ட் கெப்பாசிட்டி. இப்போ ஆஃபர் 6,000 அந்த மாதிரி ரேஞ்சாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது 24,500 டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இதுலயே ஜஸ்ட் 7.5 ரேஞ்ச் இருக்கு. 7.5 ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் குவாலிட்டி தான், பட் ஆன் டச் அண்ட் பேனல் கொடுத்துருப்பாங்க. இது பட்டன்ல யூஸ் பண்ணலாம், இது டச் ஸ்கிரீன், இது ஆமா டச் ஸ்கிரீன். எதனால டச் ஸ்கிரீன்னா
ஜஸ்ட் ஹை குவாலிட்டி கஸ்டமர்ஸ் ஃப்ரண்ட் லோடிங் லைக், பட் ஆனால் டாப் லோடிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றதால நீங்கள் ஒரு இந்த மூவிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் லோடிங் கான்செப்ட் தான். இது ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டு இன்லெட் வரும். இதனால என்ன பெனிஃபிட்னா, ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுறது வாஷிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதை விட ஜஸ்ட் லிக்யூட் அண்ட் டியூல் டிஸ்பான்சர் யூஸ் பண்ணுறதால லிக்யூட் அண்ட் கம்ஃபர்ட் ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கம்ஃபர்ட் என்ற நடுவில் நீங்கள் ரின்சிங் டைமில் ஓப்பன் பண்ணி போடணும் அவசியமே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்டே கிளாப் போடும்போது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை என்ன ஒரு பெனிஃபிட்னா, வீட்டில் இருக்கிற வயசானவங்க தெரியாதவங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யாருமே இருந்தாலும் ப்ரோக்ராம் வாட்டர் லெவல்லாம் தெரியாது, எனக்கு பவர் ஆன் பண்ணிட்டு ஒரே பட்டன் ஒன் டச் ஸ்டார்ட் தான் இந்த மிஷின். இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒன் டச் ஸ்டார்ட் வாஷிங், ஆட்டோமேட்டிக்காக மிஷின் உள்ளே இருக்கிற லோடுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அதுவே வாட்டர் டைம் எல்லாமே எடுத்து பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி கொடுக்கும். அதை விட வாஷிங் குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கறத விட உங்களுடைய கிளாத்தை கேர் பண்ணி வாஷ் பண்ணுற டெக்னாலஜி தான் போஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி எல்லா வாஷிங் மிஷின் அதர் பிராண்ட் எல்லா பிராண்ட் இருக்குது வாஷிங் மிஷினில், சம் போஷ் இருக்கிற ஜெர்மன் டெக்னாலஜி என்னன்னா, உங்களுடைய கிளாத்து கையால் தூக்கிற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் டேமேஜ் இல்லாமல் ஃப்ரீயாக வாஷ் பண்ணி கொடுக்கும். அதுதான் போஷில் இருக்கிற நியூ டாப் லோட் வாஷிங் மிஷின். கிடையாது போஷில் இருக்க ஜெர்மன் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறதால அவங்களுடைய குவாலிட்டியை ட்ரஸ்ட் ஆஃப் நம்பர் ஒன்னே இருக்கு. ஜஸ்ட் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டி மிஷின் போஷ் சார், ஆனால் காஸ்ட் வைஸ் அதிகம். அப்போ காஸ்ட் வைஸ் அதிகம்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியர்ஸ் யாரும் இதை லைக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஐஎஃப் என்னன்னா காஸ்ட் வைஸ் கம்மி, அது எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்கிறதால அது ஐஎஃப் என்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கு. இப்போ போஷ் உள்ள வந்து ஜஸ்ட் என்னன்னா மிடில் கிளாஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் மிஷின், தாரமாக ஒரு அன்றாட வாழ்வில் இருக்கிற அவங்களும் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் போக சேரணுன்றதால இவங்களோட ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் குவாலிட்டியை கம்மி பண்ணலை, குவாலிட்டி நம்பர் ஒன். ஜஸ்ட் ரேட்டை இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஐஎஃப்இல எப்படி இப்போ 15 இயர்ஸ் மேலே ஐஎஃப்இ இருந்ததோ, இப்போ இருக்கிற பிராண்ட் எல்லாமே போஷ், ஏன்னா போஷ் யூஸ் பண்ணுற எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஎஃப்இ வாங்கினவங்க யாருமே இப்போ ஜஸ்ட் போஷு கிட்ட அதிகமாக யூஸ் பண்ணுறதால போஷோட கான்செப்ட் நல்லா நிறைய கஸ்டமர் இன்க்ரீஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்த ஒரு கஸ்டமரோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போஷ் பிராண்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய குவாலிட்டி நம்பர் ஒன்னாக இருக்கணும், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் தான் இவங்களோட ட்ரஸ்ட் ஆஃப். இதுலேயே அட்வான்டேஜ் பெனிஃபிட்னா ஃப்ரண்ட் லோடிங் மெயின் வேர்ல்டுலே நம்பர் ஒன் ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா போஷ். போஷில் என்ன இருக்குது ஜஸ்ட் ஃப்ரண்ட் லோடில், ஃப்ரண்ட் லோட பொறுத்த வரைக்கும் சார் மேபி நீங்கள் வாஷிங் குவாலிட்டியை எதிர்பார்க்கலாம் எல்லாமே. இப்போ நியூ டெக்னாலஜி போஷ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன டெக்னாலஜினா ஆன்டி ரிங்கிள். மேபி நீங்கள் வாஷிங் மிஷின் வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் அதிகமாக விரும்பி யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுடைய கிளாத்தை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாமே கையால் தான் டெய்லி வாஷ் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணணும் தான் இதில் ஆன்டி ரிங்கிள் என்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆன்டி ரிங்கிள் என்ன ஆப்ஷன்னா, நம்ம துணியை சாதாரண நார்மல் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணால் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துணியை சுருக்கம் அதிகமாக இருக்கும். சுருக்கம் அதிகமாக வரதால உங்களுடைய அயனிங் பண்ணும்போது உங்களுடைய கிளாத்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால எம்ப்ராய்டிங் ஸ்டோன் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ ஆன்டி ரிங்கில் கொடுத்தீங்கன்னா போஷில் துணிக்கு எந்த வித டேமேஜ் இருக்காது, துணி ஒன்றோடு ஒன்று பின்னாமல் வாஷ் பண்ணி கொடுக்கும். அதுதான் இப்போ வந்து நியூ ட்ரெண்டிங் மாடல். அதை விட நான் மிஷினை பார்த்தீங்கன்னாக்கா வைப்ரேஷன் இல்லாத ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா போஷ். மிஷின் ஸ்பின்னிங் டைமில் வைப்ரேஷன் நாய்ஸ் லெவலே இருக்காது, அதனால தான் ஆன்டி வைப்ரேஷன் சைடு வால் இதை யூஸ் பண்ணுறாங்க. மேபி உள்ளே இருக்கிற கவுண்டர் வெயிட் 3 ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க, 3 ஸ்டோன் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது. அதை விட இதில் பெனிஃபிட்னா ராட் எந்த ஒரு பிரச்சனை இருக்குது. உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் நிறைய பேர் வாங்குறாங்க, 2 வருஷத்தில் வீணாகுது. அது எதனால, உங்கள் வீட்டில் எலி கடிச்சு மிஷின் வீணாக போர்டு போகுது, இதனால நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆனால் மிஷினில் டோட்டலி உங்களுக்கு ராட்டுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு மிஷின் பேலன்ஸ் ஃபுல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஃபுல் கன்சிடர்ட் க்ளோசிங்கிறதால உங்களுக்கு மிஷினில் ராட்டுக்கோ இல்லை காக்ரோச்சுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை விட என்னன்னா ஹீட்டிங் பர்பஸ்க்காக இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பிஎல்டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஹீட் ஆகாது, கரண்ட்டோட சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாடல். இது ஸ்டார்டிங் 6 kg ரேஞ்ச் சார். 6 kgனா ஜஸ்ட் ஒரு 3 ஃபேமிலி 3 பர்சன் அந்த ரேஞ்சில் இது யூஸ் பண்ணலாம். இல்லை பிக் ஃபேமிலி ஒரு 5 பர்சன் அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஜஸ்ட் 7 kg ரேஞ்ச் இந்த மாடல்.
இப்போ வந்து நியூ லான்ச் பண்ண மாடல் தான். இந்த மாடல் என்னன்னா இப்போ வந்து ஜஸ்ட் 24 அது என்ன ஸ்லிம் டைப் சொல்லுவாங்க, இது என்னன்னா பிராட் சைஸ் சொல்லுவாங்க. இந்த பிராட் சைஸ் என்னன்னா 90 kg வெயிட் கெப்பாசிட்டி. இப்போ ஃபுல் லோட் ரொட்டேட் பண்ணும்போது மிஷின் லைட்டாக கூட வைப்ரேஷன் மோஸ்ட்லி இருக்காது. இது அதை விட என்னன்னா இதுக்கு 7 kg எடுத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஃபுல் வாரண்டியும் 12 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதை விட ஃப்ரீயாக ஒரு 300 லிக்விடு ஒர்த்தபிளாகவும் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளூடூத் ஏர்பட்ஸும் சொல்லிட்டு ஃப்ரீயாக இப்போ போஷ் கம்பெனி நம்ம தேவராஜ் என்டர்பிரைஸில் அதையும் நம்ம ஒரு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்லாம் இல்லை, எனக்கு ரேட் ஆஃபர் இருக்கானா பெஸ்ட் ஆஃபர் ஒரு 7500 டிஸ்கவுண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் தேவராஜ் என்டர்பிரைஸில் போஷோட கம்பெனியில் எல்லாமே நியூ மாடல் லான்ச் பண்ணி ஜஸ்ட் இதோட ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. அதை விட உங்களுக்கு பெனிஃபிட்னா ஜஸ்ட் எல்லாமே நியூ அரேஞ்ச் மாடல் தான், ஓல்டு மாடல் கிடையாது. எல்லாரும் நியூ மாடல் தான் லான்ச் பண்ணி நல்லா மூவிங் போயிட்டுருக்கு. இதோட ஃபைனான்ஸ் ஆஃபர் இருக்குது சார். என்ன ஃபைனான்ஸ் ஆஃபர்னால் மேபி நீங்கள் நார்மல் டைம்லேயும் இந்த டைமில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 14 bar அந்த ரேஞ்சு, ஒரு 14 மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டி மாதம் மாதம் வெறும் 2000 நீங்கள் இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 35000-40000 ஒரு மிஷின் வாங்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இல்லை. அப்போ எல்லாரும் மாதத்தவணையாக தான் போகிறாங்க. அப்போ மாதத்தவணையாக போகும்போது 4000-5000 கட்ட முடியலன்றது ஒரு சிரமமாக இருக்குது. அப்போ போஷ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 bar 1 ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. முன்பணம் வெறும் 4000 கட்டுங்க, மாதம் வெறும் 2200 தான். இது 14 மாதம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த டைமில் மட்டும் எடுத்திங்கன்னா இது எல்லா டைம்லேயும் கிடையாது, ஜஸ்ட் அவர் 1 month ஆஃபர் கொடுத்துருக்காங்க போஷ் கம்பெனிக்காரங்க. ஜஸ்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆஃபர், ஒன்லி ஒன் பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும்தான். அதர் பிராண்ட் அதர் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 10 bar 2, 12 bar 4 ஸ்கீம் தான் இருக்குது. இதில் 8 bar 0 ஸ்கீம் இருக்குது பஜாஜ் ஃபைனான்ஸில், 8 bar 0, 10 bar 0 அண்ட் 15 bar 1 ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு. இதனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது ஃப்ரண்ட் லோடு நல்லாயிருக்கும், ஆனால் விலை அதிகம், அது என்னால் வாங்க முடியாது, காசு இல்லை. ஆனால் இந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். 2000ன்றது ஒரு சின்ன ஒரு விஷயமா போயிடும், பட் ஆனால் உங்களோட மிஷின் ஒரு 10 வருஷத்துக்கு குவாலிட்டியாக நீங்கள் எதிர்பார்த்து வாங்கலாம். அதனால தான் இப்போ வந்து நியூ மாடல் எல்லாமே போஷில் லான்ச் பண்ணி ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட நம்ம தேவராஜ் என்டர்பிரைஸில் எடுத்திங்கன்னா போஷ் கம்பெனி ஆஃபர் ஓகே, பட் நம்ம தேவராஜ் என்டர்பிரைசஸ் ஷோரூமில் எடுத்திங்கன்னா மெயின் பெனிஃபிட்னா ஆடி ஆஃபர் டிஸ்கவுண்ட் போஷுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ளூடூத்தோட ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees அதையும் அவங்க ஒர்த்தபுளாக கொடுக்குறாங்க. அதை விட ஒரு லிக்விட் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட ரேட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரேட்டு, ஒரு ஆன்லைன் ரேட்டோட 3000 கம்மியாகவும் கொடுக்குறாங்க நம்ம ஷோரூமில். அது எல்லா டைமில் 1 month மட்டும்தான் இந்த ஆஃபர். இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள்